தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை, வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மின்மாற்றி மற்றும் மின்கம்பத்தில் தீப்பொறி வந்ததால் வியாபாரிகள் அலறினர். ஆரணை சுற்றியுள்ள கிராமங்களில் இடியுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இதனால் ஆரணையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. செய்யார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது பாப்பந்தாங்கல் கிராமத்தில் காய்ந்து கொண்டிருந்த துணியை எடுக்கச் சென்று மோனிஷா இடி தாக்கி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோன்று சிறுவஞ்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராஜி இடி தாக்கி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் அங்குள்ள நீதிமன்ற வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியது. திருச்செங்கோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின, வாகனங்கள் நீரில் மூழ்கின. கடலூரில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டிப்பட்டி, மணப்பாறை, விராலிமலை, நாகர்கோவில், வத்தலகுண்டு, பரமக்குடி, கும்பகோணம், நாமக்கல், அவிநாசி, ஈரோடு, தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.